ஹெட்லைன்ஸ் வினியர்களுக்கு வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பலன் ஒரு ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்லணும்னு கவனிங்க ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது மாதந்தோறும் பொதுவாக கணிக்கப்பட்டு ஒரு ராசிக்கு அதாவது பன்னிரெண்டு ராசிக்கும் பொதுவாக கிரகங்களுடைய நகர்வில் கணிக்கப்பட்டு உங்களுக்கு தான் நான் கொடுக்குறேன் இந்த ராசிப்படி மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அதுக்கு சில விளக்கங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் ராசியாக லக்னமா அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மா உங்களுடைய உயிர் உங்களுடைய விதி அப்படிங்கிறது உங்களுடைய லக்னம் ஸோ அசன்டென்ட் அப்படிங்கிறது லக்னம் அதுதான் உங்களுடைய முதல் பாவம் அதுதான் உங்களுடைய பிறவி ஜாதகம் உங்களுடைய சார்ட் அப்படிங்கிறது உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் உள்ள யோகங்கள் தசா புக்திகளுடைய கேல்குலேஷன் படி தான் நடக்கும் ஸோ லக்னம் அப்போ ராசினா என்ன ஏன் ராசி பலனை மட்டும் சொல்கிறோன்னா நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன் ராசியும் லக்னத்தையும் சேர்த்து பாருங்கள் அப்போது லக்ன அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் விதிப்படி நடக்க போது ராசிங்கிறது உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது உங்களுடைய மனம் உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல் இப்போது லக்னப்படி நேரம் நல்லாயிருக்கு ராசிப்படி நேரம் நல்லா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா லக்னப்படி நல்ல பலனால் நடக்கும் இதனால் திருப்தியே இருக்காது அந்த மனசில் வந்து அதை ஏற்றுக்க முடியாது ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை மாதிரி இருக்கும் இப்போது ராசிக்கு வந்து நேரம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது லக்னப்படி நேரம் நல்லா இல்லை பலன்கள் எதுவுமே பெருசாக நடக்காது ஆனால் அந்த பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஒன்றும் பரவாயில்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இதுதான் வந்து ராசி லக்னத்துல வித்தியாசங்கள் இன்னும் இதை பற்றி பெரிய ரிசர்ச் இருக்குது பெரிய டீப் சயின்ஸ் இருக்குது நீங்கள் முதல்ல உங்களுடைய லக்னம் அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ண பிறகு உங்களோட ராசி அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ணுங்கள் லக்னப்படி பலன்கள் நடக்கும் ராசிப்படி அது எப்படி நடக்கும் நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னு தான் பலன்களை நீங்கள் புரிச்சுக்கணும் ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ராசி படில் நீச்சலாம் க்ளியராக நான் சொல்கிறேன் செகண்ட் பாயிண்ட் ஹெட் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் இந்த சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுற விருப்பம் உள்ளவங்க யாருக்காவது ஜாதகம் இல்லை ஹாரோஸ்கோப் எழுதணும் குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும் மேரேஜ் மேட்சிங்காக ஹாரோஸ்கோப் வேணும் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு ஹாரஸ்கோப்னு இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த அஸ்ட்ராலஜி வந்து மாதம் மாதம் பார்க்குறதுனால கொஞ்சம் அதை பற்றி பேசிக் நாலேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க தேவைப்படுறவங்க இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் என்னை பயன்படுத்தி நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ராசி செப்டம்பர் மாத பலன்கள் கன்னி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதத்தில் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியிலே இருக்கிறது ஒரு பெரிய பலமான விஷயம் ஏன்னா ஒன் அண்ட் டென் உங்களுடைய முதல் பாவம் உங்களுடைய முதல் ராசிக்கு அதிகமான புதனும் உங்களுடைய பத்தாம் பாவம் உங்களுடைய ஜீவனம் உங்களுடைய கரியர் இல்லை உங்களுடைய கர்மா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க யாராக வாழ போகிறீங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய பத்தாம் பாவம் தான் டிசைட் பண்ணும் ஸோ இந்த புதன் வந்து உச்சம் பெறக்கூடிய இந்த மாதம் பொதுவாக ஒரு ராசியில் சேர்ந்தவங்களுக்கு பலமான மாதம் புத்தியான மாதம் உங்களுடைய பிளானிங் உங்களுடைய எக்ஸிகூஷன் ப்ளஸ் உங்களுடைய முயற்சி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு தெளிவுகள் தெளிவான பாதை தெளிவான ஒரு விவரத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கண்ணிக்கு உண்டு ப்ளஸ் வந்து நான்காம் இடத்துல குரு இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடையும் அதாவது ஒன்றாம் இடத்துல புதன் நான்காம் இடத்துல குரு இரு ஸ்தானத்துலேயும் வந்து சுபர்கள் உண்டு அஞ்சில் வந்து சனி வக்ர நிவர்த்தி கேது பயிற்சி இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கப்போகுது ஸோ டுவெண்ட்டி தேர்ட் ஆஃப் செப்டம்பரில் ராகு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலையும் கேது உங்களுக்கு மூன்றாம் இடத்துலையும் டிரான்சிட் ஆகக்கூடியது இதுவரையும் இருந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் இதெல்லாம் வந்து ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதமாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ராகு கேதுவால் நன்மைகள் உண்டு அதாவது தடங்கள் ஹிடன் ஒரு ஆப்ஸ்டக்கல்ஸ் நீங்கள் வந்து மறைமுகமாக நிறைய எதிர்ப்புகளையோ இல்லை சங்கடங்களையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு தடங்கல்களையோ சந்திச்சிருந்திங்கன்னா அதெல்லாம் விலகும்னு அர்த்தம் உங்களுடைய பத்தாம் பாவாதிபதி புதன் வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கும்போது இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு பிளான் என்ன பண்ணலாம் கரியரை டிசைட் பண்ணி இதை தான் பண்ண போகிறோம் நம்ம இங்கே தான் ஜாப் போக போகிறோம் நம்ம இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம் நம்ம இவங்களோட தான் டைப் பண்ணி பண்ண போகிறோம் இந்த இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது அதை நம்ம செயல்படுத்த போகிறோம் இந்த ஐடியாஸை வெளிப்படுத்துறது தான் இந்த மாதத்துடைய ஃபஸ்ட்டு பிளான் ஸோ புதன் வந்து முதல் வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய எதிர்காலத்தின் கருதி ஒரு தெளிவான ஒரு பாதையில் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது எடுத்துக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேவர்னு அர்த்தம் சுக்ரன் வந்து லெவன்த் ஹவுஸில் லாபஸ்தானத்தில் அதாவது தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இதில் பதிமூணு பதினான்காம் தேதியில சந்திரன் சுக்கரனுடைய இணைவு ஸோ லெவன்த் ஹவுஸ் லார்ட் இல்லை செகண்ட் ஹவுஸ் லாட் ஒன்றா இணையம் பொழுது பொருளாதார ரீதியாக நீங்கள் சில திட்டங்கள் எடுத்திங்கன்னா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேவரபுலாக நடக்கும்னு அர்த்தம் இது இந்த மாதத்தில் இன்னொரு ஆட் அட்வான்டேஜ் சுக்ரன் பதினொன்றில் இருக்கிறது உங்களுக்கு லாபம் முன்னேற்றம் பொருளாதார பலம் குடும்பத்துடைய பலம் குடும்ப தேவைகள் வந்து பூர்த்தி அப்படின்னு அர்த்தம் சுபமான பேச்சுகள் நடக்கும் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் கூட இந்த சுக்கரன் பதினொன்று இருக்கும்போது ஒரு ஆதாயமாக நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகளை உருவாக்கும் இப்போது அதுக்கு தடங்களாக ஏதாவது இருக்கா எதிர்ப்புகளாக ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் எட்டாம் இடத்துல செவ்வாயும் இருக்குது இந்த செவ்வாய் எட்டில் இருந்தால் என்ன பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பொதுவாக செவ்வாய் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளின் கிரகம் இது சகோதர சகோதர பாவம்னு சொல்லுவோம் இப்போ இந்த சகோதரிகள் மற்றும் சகோதரிகள் கூட இந்த செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கும்பொழுது எட்டுக்குடியவன் எட்டாம் இடத்துல இருந்தால் இது சில எமோஷ்னல் பிளாக்கேஜை வந்து கொடுக்கும் இப்போது ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஐடியா இருக்குது அவர் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு போக போகிறார் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணி நான் இந்த கண்ட்ரியில் போய் படிக்கிறேன் இந்த ஊரில் போய் படிக்கிறேன்னு ஒரு பிளான் இருக்குது பட் பேரண்ட்ஸோ இல்லை வந்து வேறு யாராவது ரொம்ப நெருக்கமான உறவுகளோ இது வேண்டாம் நீங்கள் என்ன விட்டு போகாதீங்க இங்கே இருங்க இந்த மாதிரி ஒரு எதிர்ப்புகளை வந்து எப்படி தெரிவிக்கிறாங்கன்னா எமோஷ்னலாக இது வந்து இந்த மாதத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு தடங்கள் இருக்குது இது வந்து செவ்வாயால் பட் அதே செவ்வாய் வந்து வக்கரம் அடைய போது டென்த்துக்கு மேலே வந்து வக்கரம் அடையிறதுனால அந்த பிளாக்கேஜும் உங்களுக்கு தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனாலும் இந்த உடல் ரீதியான உபாதைகள் ஏதாவது கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா நான்கில் குரு அஞ்சில் சனி பன்னிரெண்ட் சூரியன் உஷ்ணம் சம்மந்தப்பட்டது ஓவர் திங்கிங் இந்த கண்ணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் ஆதிக்கத்தை பிறந்ததுனால ஓவர் திங்கிங் ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி எப்போவுமே திங்க் பண்ணுற ஒரு ஹேபிட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது பன்னிரெண்டு சூரியன் இருக்கிறதுனால இந்த ஓவர் திங்கிங்கால் சில ஸ்ட்ரெஸ் இல்லைனா உஷ்ணம் ஹீட் ரிலேட்டடாக சில நோய்கள் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நம்ம ஓவரால் வியூவாக எடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபேவர் என்னென்னா கேதுவால் தான் ஸோ கேது ஹிடன் அப்டக்கல்ஸை தானாகவே விளக்குன்னு அர்த்தம் அஞ்சில் இருக்கக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல நேரம் இந்த சனியால் நடக்கும் நான்குலேயும் ஜென்மத்திலையும் உள்ள புதன் குரு இந்த காம்பினேஷன் கேந்திர பலம் கேந்திர பலம் கேந்திர கூட்டு அப்படின்னு சொல்லுவோம் இது ஒன் ஃபோர் செவன் டென் கரெக்டாக பிளானஸ் கரெக்டாக இருந்தால் கேந்திர கூட்டு இது ஒன் அண்ட் ஃபோர் இந்த கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கல்வி உங்களுடைய திட்டம் உங்களுடைய எதிர்கால திட்டம் உங்களுடைய சுகங்கள் உங்களுடைய வீடு பிராப்தம் நீங்கள் ஏதாவது பையிங் அண்ட் செல்லிங் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டினாலும் ஃபேவரெலாம் முடியும் ஸோ எந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வாக்கு அதாவது வாக்குஸ்தானந்த செவ்வா பார்க்கறதுனால வாதங்களை குறைச்சிக்கலாம் உங்களுடைய திட்டங்கள் கரெக்டாக இருக்கட்டும் ஆனால் அதை வந்து சொல்லலை யாருக்கும் சொல்ல வேண்டாம் சீக்ரெட்டாக வச்சுட்டு சைலண்ட்டாக முடியுங்க அது ரொம்ப ஃபேவராக முடியும் இதுதான் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் ஒரு கிளியரான ஒரு ப்ரொடிஷன் நம்ம பார்க்க முடியுது ஸோ அல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் ஃபேவராக தான் இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் சின்ன சின்ன தடங்கள் இருக்குமே தவிர நன்மையில் போய் முடியும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் மாதம் தூரம் நான் வந்து இந்த பலன்களை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா பல பேர் வந்து இந்த மாதந்தோறும் கொடுக்குற இந்த ட்ரான்சிட்ஸோடைய பெனிஃபிட்ஸ் இந்த ட்ரான்சிட்ஸோடய ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ எங்களால் வந்து பிளான் பண்ண முடியுது அடுத்த மாதத்துக்குன்னான ஒரு செயல்களில் வந்து முக்கியமான திட்டங்கள் தான் எங்களால் பிளான் பண்ண முடியுதுன்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறதால தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன் அண்ட் மோர் திங் நீ இந்த மாத பழங்களில் ப்ளஸ் ஆர் மைனஸ் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அது அப்படியே தான் நடக்குமா அப்படி எடுத்துக்க வேண்டாம் அதுக்கு தான் ஒவ்வொரு மார்க்கும் உடைய சுய ஜாதகத்தை கொஞ்சமாக நீங்கள் ரீட் பண்ணி வச்சிங்க நீங்கள் செல்ஃபாக ரீட் பண்ணுங்கள் உங்களுக்கு முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சால் தான் ப்ரிடிஷன் சொல்லும் போதோ இல்லை ப்ரிடிக்ஷன் நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணும்போதோ ஈஸியாக இருக்கும் இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் எனக்கு வந்து ஜாப் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது நல்ல டைமாக நான் பார்க்கணும் நடக்குமா இல்லை எப்போ நடக்கும் தோஷமாக இருக்கா தோஷம் இல்லாமல் இருக்கா ரெமிடி என்ன இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது இல்லை பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்பு இருக்குது ஹெல்த் ரிலேட்டாக இருக்குது அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கொஷின் இருந்து கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணலாம் இல்லை கால் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது தவிர நியூமராலஜி வாஸ்து இந்த சர்வீஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் Thanks for watching headlines TV bye from Shankar Narayan